வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக ரேஷன் அட்டை அப்ளை பண்ணி வெயிட் பண்றவங்களுக்காக வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு தான். அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி மற்றும் இன்றியமையா பொருட்கள் நியாய விலைக்கடைகள் வாயிலாக பெற்று பயன்பெறும் வகையில் புதிய குடும்ப அட்டைகள் தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் 7/5/2021 முதல் 30/6/2023 வரை 15 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பில் உள்ள குடும்ப அட்டைகள் அடிப்படையில் புதிய நலத்திட்ட உதவிகள் வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த நிலையில் பயனாளிகள் எண்ணிக்கையினை சமநிலையில் வைக்கும் வண்ணம் குடும்ப அட்டைகள் விநியோகம் செய்யும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதற்கிடையில் வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் 27,577 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருந்தன. ஏற்கனவே இணைய வழியில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய 45,509 புதிய குடும்ப அட்டைகள் தற்போது வழங்கப்படுகின்றன. இவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கொடுத்த தொலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளது. அவர்கள் புதிய குடும்ப அட்டைகளை வட்ட வழங்கல் அலுவலகங்கள் தாங்களாகவோ அல்லது தங்கள் குடும்ப உறுப்பினர் எவரேனும் சென்று பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவித்திருந்தது. இந்த குடும்ப அட்டைகள் பாத்தீங்க அப்படின்னா, அட்டைதாரரிடம் கிடைப்பதற்கு முன்னரே அவர்கள் ரேஷன் கடைகளில் பொருட்களை பெறும் வகையில் குடும்ப அட்டைகள் செயலாக்கம் செய்யப்பட்டு அந்த விவரம் குடும்ப அட்டை எண்ணுடன் அட்டைதாரரின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டுள்ளது. புதிய குடும்ப அட்டை பெறுபவர்கள் கடை பணியாளரிடம் தெரிவித்து விரல் ரேகை சரிபார்ப்புக்கு பின்னர் நியாய விலை கடையில் அவர்களுக்கு இன்றியமையா பொருட்கள் பண்டங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யார் யார் புதிய ரேஷன் கார்டுகள் பெறப்பட்டுள்ளதோ அவர்கள் கார்டு இதுவரை கிடைக்கப்படவில்லை, SMS பெற்றிருந்தால் அவர்கள் நேரடியாக ரேஷன் கடைக்கு சென்று தங்களுடைய குடும்ப உறுப்பினருடன் கைரேகை பதிவை பதிவு செய்து இந்த மாதத்துக்கான ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.